ओम शांति ओम शांति। 28/3/2021 அவ்யக்த பாப்தாதா எல்லையற்ற வைராக்கியமுடையவர்களே, உண்மையான ராஜரிஷி என்ற பாப்தாதா அனைத்து ராஜரிஷிகளின் தர்பாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முழு கல்பத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் தர்பார் அநேக முறை கூடுகிறது. ஆனால் இந்த ராஜரிஷிகள் தர்பார் இந்த சங்கமயத்தில் மட்டும் கூடுகிறது. நீங்கள் ராஜாவும் ஆவீர்கள், ரிஷியும் ஆவீர்கள். இந்த சமயத்தின் இந்த தர்பாருடைய இந்த சிறப்புத்தன்மை மகிமை பாடப்பட்டுள்ளது. ஒருபுறம் ராஜ்யம், அதாவது அனைத்து பிராப்திகளின் அதிகாரி, மற்றொரு புறம் பாபா என்ன சொல்கிறார், மற்றொரு புறம் எல்லையற்ற வைராக்கியத்தின் போதை இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. ஒருபுறம் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தினுடைய போதை, மற்றும் மறுபுறம் எல்லையற்ற வைராக்கியத்தின் அவளிய போதை. எந்தளவு சிரேஷ்ட பாக்கியமோ அந்தளவு சிரேஷ்ட தியாகம் இருக்க வேண்டும், இவனுடைய சமநிலை இருக்க வேண்டும். இத்தகையவர்களையே ராஜரிஷி என்று கூறப்படுகிறது. அத்தகைய ராஜரிஷி குழந்தையினுடைய சமநிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது அதிகாரி நிலையின் போதை மற்றும் அவ்வப்போது வைராக்கிய விருத்தியின் போதை இந்த பயிற்சியில் எந்தளவு நினைத்திருக்க முடிகிறது. அதாவது இரண்டு சிதைகளையும் எந்தளவு சமமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் வரிசைக்கிரமமான பயிற்சியாளர்களை, ஆனால் சமயத்தின் அனுசாரம் இந்த இரண்டு பயிற்சிகளையும் இன்னும் அதிகத்திலும் அதிகமாக அதிகரித்து கொண்டே செல்வார்கள். எல்லையற்ற வைராக்கிய விருத்தி என்பதன் அர்த்தமே வைராக்கியம் என்றால் ஒதுக்குவது கிடையாது. ஆனால் அனைத்து பிராப்தியும் இருந்த போதிலும் எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியானது மனம் மற்றும் புத்தியை கவர்ச்சிக்காத நிலையாகும். எல்லையற்ற நிலை என்றால் என் சம்பூர்ண சம்பந்த அர்த்தமாக தந்தைக்கு சமமாக சதா அனைத்து கர்மேந்திரியங்கள் ஆதி அதிகாரி. இந்த சூச்சனை சக்தியிலான மனம் புத்தி சமஸ்காரத்தின் கூட அதிகாரி, சம்ஸ்காரத்தில் கூட அதிகாரி. எண்ண தொலைவில் கூட அடிமைத்தனம் இல்லாத நிலை என்பதாகும். இதையே ராஜரிஷி, அதாவது எல்லையற்ற வைராக்கியம் விருத்தி என்று கூறப்படுகிறது. இந்த பழைய தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம் மற்றும் இயக்க உணர்வு, வைபவங்களின் உணர்வு, இந்த அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து சதா மற்றும் சகஜமாக விலகியிருப்பவர்களே ராஜரிஷிகள். எவ்வாறு அறிவியல் சக்தியை பூமியின் இருப்பிலிருந்து கடந்து செல்ல வைக்கிறதோ அவ்வாறு அமைதியின் சக்தி இந்த எல்லைக்குட்பட்ட அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விளக்குகிறது. இதையே சம்பூர்ண சம்பன்ன தந்தைக்கு சமமான சிதி என்று கூறப்படுகிறது. எனவே அத்தகைய சிதியின் பயிற்சியாளராக ஆகியிருக்கிறீர்களா? ஸ்தூல கர்மேந்திரியங்கள் என்பது மிகப்பெரிய விஷயமாகும். கர்மேந்திரியத்தை வென்றவராகிறது என்பது கூட சகஜமானது. ஆனால் மனம் புத்தி சமஸ்காரமாகும் இந்த சூட்சும சக்தியின் மீது வெற்றியாளராவது என்பது சூட்சும பயிற்சியாகும். எந்த சமயத்தில் எந்த சங்கல்பம் எந்த சமஸ்காரத்தை வெளிக்கொண்டு வர விரும்புகிறீர்களோ அதே சங்கல்பம் அதே சமஸ்காரத்தை சகஜமாக தன்னுடையதாக ஆக்க முடியும் என்றும் இதையே சூட்சும சக்திகள் மீது வெற்றியாளர்கள், அதாவது ராஜரிஷி ஸ்திதி என்று கூறப்படுகிறது. எவ்வாறு ஸ்தூல கர்மேந்திரங்களுக்கு இதை இதை செய்யாது என்று கட்டளை பிறப்பிக்கின்றீர்கள், கையை கீழே போடுங்கள், மேலே உயர்த்துங்கள் என்றால் மேலே உயர்ந்து விடுகிறது அல்லவா? அவ்வாறே சங்கல்பம் மற்றும் சம்ஸ்காரம் மற்றும் நிர்ணய சக்தியான புத்தி இதே போன்று கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஆத்மா, அதாவது ராஜா மனதிற்கு அதாவது சங்கல்ப சக்திக்கு உறுதி ஒருமுகப்பட்டுவிடு, ஒரு சங்கல்பத்தை நிலைத்துவிடு என்ற கட்டளை பிறப்பித்தால் ராஜாவின் கட்டளையை அந்த வினாடியை கட்டளையின்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே ராஜா அதிகாரியின் அடையாளமாகும். 3-4 நிமிட பயிற்சிக்கு பிறகு மனம் ஏற்றுக்கொள்கிறது என்பது கூட ஒருமுகப்படுத்துவதற்கு பதிலாக தடுமாற்றத்திற்கு பிறகு ஒருமுகப்படுத்துவது என்றால் இது என்னவென்று சொல்லலாம், அதிகாரி என்று கூற முடியுமா? எனவே இவ்வாறு சோதனை செய்யுங்கள். ஏனெனில் இறுதி நேரத்தில் இறுதி ரிசல்ட்டிற்கான சமயம் ஒரு வினாடிக்கான கேள்வி ஒன்றுதான் இருக்கும் என்று முன்னரே சொல்லப்பட்டுள்ளது. இந்த சூட்சும சக்தியின் அதிகாரி ஆவதற்கான பயிற்சி ஒருவேளை இல்லை என்றால், அதாவது உங்களுடைய மனம் ராஜாவாகிய உங்களுடைய கட்டளை ஒரு வினாடிக்கு பதிலாக 3 வினாடிகள் கழித்து கேட்கிறது என்றால் உங்களை ராஜ அதிகாரி என்று அழைக்க முடியுமா? மற்றும் ஒரு வினாடிக்கான இறுதி தேர்வில் தெரிஞ்சுக்கிறீர்களா?
எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும்? இது போன்ற புத்தி அதாவது நிர்ணய சக்தி மீது கூட அதிகாரம் இருக்க வேண்டும். அதாவது எந்த சமயம் என்ன சூழ்நிலை உள்ளது அதன் அனுசாரம் அந்த வினாடி நிர்ணயம் செய்ய வேண்டும். பெரிய புத்தியின் மீது அதிகாரம் கொண்டிருக்கிறது என்றும் கூறலாம். சூழ்நிலை அல்லது சமயம் கலந்துவிட்டது. இப்போ இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த நிர்ணயம் செய்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று சிந்திப்பது கூடாது. எனவே சக்க சமயத்தில் சரியான நிர்ணயம் செய்வது இது ராஜ்ய அதிகாரி ஆத்மாவின் ராஜ்ய அதிகாரி ஆத்மாவின் அடையாளமாகும். அதாவது இந்த சூட்சும சக்திகளை கூட எந்த அளவு கட்டளைப்படி நடத்துவராக இருக்கின்றேன் சோதனை செய்யுங்கள். தினமும் தன்னுடைய பணியாளர்களின் தர்பார் கூட்டுங்கள். ஸ்தூல கர்மேந்திரங்கள் மற்றும் சூட்சும கர்மேந்திரங்கள் ஆகிய இரண்டு பணியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தார்களா அல்லது இல்லையா என்று சோதனை செய்யுங்கள். இப்பொழுதிலிருந்தே ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சமஸ்காரம் அநேக ஜென்மங்களுக்கு ராஜ்ய அதிகாரியாக இருக்கும். புரிந்ததா? விதமாக சமஸ்காரம் ஏமாற்றம் கொடுப்பதில்லை தானே. ஆதி அனாதி சமஸ்காரம் அதாவது அனாதி சமஸ்காரம் என்பது சுத்தமான சிரேஷ்டமான பாவனமான சமஸ்காரமாகும். ஆதி சமஸ்காரம் சுத்தமான பாவனமான சமஸ்காரம் சர்வகுண சொரூப சமஸ்காரம் ஆகும். மற்றும் ஆதி சமஸ்காரமானது தேவாத்மான ராஜ்ய அதிகாரி நிலையின் சமஸ்காரமாகும். சர்வ பிராப்தி சுரூபத்தின் சமஸ்காரம் சம்பன சம்பூர்ண நிலையின் இயற்கையான சமஸ்காரமாகும். எனவே சமஸ்கார சக்தி மீது ராஜ்ய அதிகாரி சமஸ்காரம் அதாவது சதா அனாதி ஆதி சமஸ்காரம் எமர்ஜாகி வெளிப்பட்டு இருக்க வேண்டும். இயற்கையான சமஸ்காரமாக இருக்க வேண்டும். மத்திம சமஸ்காரம் அதாவது துவாபர யுகத்திலிருந்து பிரவேசமாகியிருக்கும் சமஸ்காரம் தன் பக்கம் கவர்ச்சி கூடாது. சமஸ்காரங்களுக்கு வசமாகி வேறு வழியற்றதாக ஆகக்கூடாது. என்னுடைய பழைய சமஸ்காரம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? உண்மையில் அனாதி மற்றும் ஆதி சமஸ்காரம் பழைய சமஸ்காரமாகும். இதுவே மத்திய துவாபர யுகத்திலிருந்து வந்திருக்கும் சமஸ்காரமாகும். எனவே பழைய சமஸ்காரம் என்பது ஆதியில் வந்த சமஸ்காரமா அல்லது மத்தியத்தில் வந்த சமஸ்காரமா? எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியில் கவர்ச்சிக்கப்படும் சமஸ்காரமானது ஒருவேளை தன் பக்கம் ஈர்க்கிறது. என்றால் சமஸ்காரங்கள் மீது ராஜ்யம் செய்யும் அதிகாரி என்று கூற முடியுமா? ராஜ்யத்தில் ஒரு சக்தி அதாவது ஒரு கர்மேந்திரம் என்ற பணியால் கூட ஒருவேளை கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் அந்த அதிகாரியை சம்பூர்ண ராஜ்ய அதிகாரி என்று கூற முடியுமா? குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் நாங்கள் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் ஒரு வழியை ஸ்தாபனை செய்வோம் என சவால் விடுகிறீர்கள். அனைத்து பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகள் இந்த சவால் விடுகின்றார்கள். விடுகின்றீர்கள் அல்லவா? அது எப்பொழுது ஸ்தாபனையாகும்? எதிர்காலத்தில் ஸ்தாபனையாகுமா? ஸ்தாபனைக்கு நிமித்தமானவர் யார்? பிரம்மாவா அல்லது விஷ்ணுவா? பிரம்மா மூலம் ஸ்தாபனையாகிறது அல்லவா? எங்கு பிரம்மா இருக்கின்றாரோ அங்கு பிராமணர்களும் உடன் இருக்கின்றார்கள். பிரம்மா மூலம் அதாவது பிராமணர்கள் மூலம் ஸ்தாபனை இது எப்பொழுது ஏற்படும்? சங்கமயுகத்திலா அல்லது சத்தியயுகத்திலா? அங்கேயோ பாலனை நடைபெறும் அல்லவா? பிரம்மா அல்லது பிராமணர்கள் மூலம் ஸ்தாபனை இது இப்பொழுது நடைபெற வேண்டும். எனவே முதலில் சுயத்தின் ராஜ்யத்தில் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் ஒரு வழி உள்ளதா என்று பாருங்கள். ஒருவேளை ஒரு கர்மேந்திரன் கூட மாயின் வழிப்படி நடக்கிறது என்றால் ஒரு ராஜ்யம் ஒரு வழி என்று கூற முடியாது. எனவே ஒரு ராஜ்யம் ஒரு தர்மத்தை சுயத்தின் ராஜ்யத்தில் ஸ்தாபனம் செய்துவிட்டனா அல்லது மாய சிம்மாசனத்தில் அமைந்து விடுகிறது அவ்வப்போது நீங்கள் அமைந்துவிடுவீர்கள் என்ற நிலை உள்ளதா என்பதையும் முதலில் சோதனை செய்யுங்கள். சவாலை நடைமுறையில் கொண்டு வர வாய்ந்திருக்கின்றனா அல்லது இல்லையா என்பதை சோதனை செய்யுங்கள். நீங்கள் அனாதி சமஸ்காரத்தை வெளிப்படுத்த விரும்புகின்றீர்கள். ஆனால் வெளிப்பட்டதோ மத்திய சமஸ்காரம் எனில் இது அதிகார நிலை இல்லை அல்லவா? எனவே ராஜரிசி என்றால் அனைத்தினுடைய ராஜ்ய அதிகாரி என்பதால் எப்பொழுது ரிசி அதாவது எல்லையற்ற வைராக்கிய விருத்தியின் பயிற்சியாளராக இருக்கிறீர்களோ அப்போதே ராஜ்ய அதிகார நிலையானது சதா மற்றும் சகஜமாக இருக்கும்.
வைராக்கியம் என்றால் பற்றற்ற நிலையாகும். சதா தந்தையின் அன்பிற்குரிய நிலையாகும். இந்த அன்பான நிலையை பற்றற்றவராக ஆக்குகிறது. தந்தையின் அன்பானவராகி பற்றற்றவராகி காரியம் செய்ய வேண்டும். இந்த நிலையை எல்லையற்ற வைராக்கியம் அடைகின்றது என்று கூறுகின்றார். தந்தையின் அன்பானவர்கள் ஆகவில்லை என்றால் பற்றற்றவராக ஆக முடியாது, பற்றில் வந்து விடுவார்கள். தந்தையின் மீது அன்பு கொண்டவரோ வேறு எந்த மனிதன் அல்லது குரல் மீது அன்பு செலுத்துபவராக ஆக முடியாது. அவர்கள் சதா கவர்ச்சியிலிருந்து கடந்திருப்பார்கள், அதாவது பற்றற்றாக இருப்பார்கள். இதையே நேரிலே போதும் ஒட்டாத சிதி என்று கூறுகின்றார்கள். அவர்கள் எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியின் பக்கம் வருபவர்கள் அல்ல. படைப்பு மற்றும் சாதனங்களை பற்றற்றாகி காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். இதை எல்லையற்ற வைராக்கியம் உடையவராக உண்மையான ராஜரசியாக ஆகியிருக்கின்றீர்களாம். ஒன்றல்ல இரண்டு பலவீனங்கள் மட்டும் தங்கிவிட்டன. ஒரு சூட்சும சக்தி அல்லது கர்மேந்திரை மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை, மற்ற அனைத்தும் சரியாக உள்ளது என்று நினைக்கக்கூடாது. ஆனால் எங்கு ஒரே பலவீனம் இருக்கிறதோ அங்கா எங்கு ஒரே ஒரு பலவீனம் இருக்கிறதோ அங்கே அது மாயின் வாசலாக ஆகிவிடுகிறது. சிறிய கதவு பெரிய கதவானால் அது கதவு தான் அல்லவா? ஒருவேளை கதவு திறந்திருந்தால் மாயை வென்றவராக உலகை வென்றவர்களாக எவ்வாறு ஆக முடியும்? ஒருபுறம் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மத்தினுடைய பொன்னுலகம் வரவேற்பு செய்து கொண்டிருக்கின்றீர்கள், மற்றும் அதன் குடவே பலவீனம் அல்லது மாயை வரவழைக்கின்றீர்கள் எனில் ரிசல்ட் என்னவாகும்? குழப்பத்தில் வந்துவிடுவீர்கள். ஆகையினால் இது சின்ன விஷயமாக நினைக்காதீர்கள். சமயம் உள்ளபோது உள்ளது, செய்துவிடலாம். பிறரிடமும் அநேகம் உள்ளது, என்னிடமும் ஒரு விஷயம் மட்டும் உள்ளது. இவ்வாறு பிறரை பார்த்து செய்யும் பின்தங்கிவிடாதீர்கள். தந்தை பிரம்மாவை பாருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது, தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அனைவருடைய சகயோகியாக சிநேகியாக அவசியம் ஆகுங்கள். குணகத்தை கிரகிப்போராக அவசியம் ஆகுங்கள். ஆனால் தந்தையை பின்பற்றுங்கள். தந்தை பிரம்மாவுடைய இறுதி நிலையாக ராஜரிச நிலையை பார்த்தீர்கள். குழந்தைகள் மீது மிகவும் அன்பானவராக இருந்த போதிலும் எதிரில் பார்த்து கொண்டிருந்த போதிலும் பற்றற்ற நிலையில் இருந்ததை பார்த்தீர்கள் அல்லவா? எல்லையற்ற வைராக்கிய சிதியை நடைமுறையில் பார்த்தீர்கள். கர்ம வினைபயன் இருந்த போதிலும் கர்மேந்திரிகள் மீது அதிகாரியாகி ராஜரிசியாகி சம்பூர்ண சிதியின் அனுபவத்தை செய்வித்தார். ஆகையினாலே தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே தன்னுடைய ராஜ்ய அதிகாரிகள் ராஜ்ய கரையஸ்தர்களை சதா பார்க்க வேண்டும். எந்த ஒரு ராஜ்ய கரையஸ்தாரும் ஏமாற்றத்தை கொடுத்து விடக்கூடாது. புரிந்ததா? நல்லது. இன்று வெவ்வேறு இடங்களில் இருந்து ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இதையே நதி மற்றும் கடனுடைய சந்திப்பு திருவிழா என்று சொல்லப்படுகிறது. திருவிழாவில் சந்திப்பு நடைபெறுகிறது மற்றும் பொருளும் கிடைக்கிறது. அதனால் அனைவரும் திருவிழாவிற்கு வந்திருக்கின்றீர்கள். இது புதிய குழந்தையுடைய சீசனின் கடைசி குழுவாகும். பழையவர்களும் கூட புதியவர்களுடன் சேர்த்து வாய்ப்பு கிடைத்துவிட்டது. இயற்கை கூட இப்போது வரை அன்போடு சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை அனுகூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லையெனில் இயற்கை கூட புத்திசாலியாக உள்ளது. நல்லது. நலாப்புறங்களிலும் இருக்கக்கூடிய சதா ராஜரிசி குழந்தைகளுக்கு சதா சுயத்தின் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய சதா வெற்றியாளராகி தடையற்ற ராஜ்ய காரியத்தை நடத்தக்கூடிய ராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு சதா எல்லையற்ற வைராக்கிய விருந்தியில் இருக்கக்கூடிய சதா ரிஷி குமார் குமாரிகளுக்கு சதா தந்தையின் நண்பனவராகி பற்றற்று காரியம் செய்யக்கூடிய பற்றற்ற மற்ற அன்பான குழந்தைகளுக்கு சதா தந்தை பிரம்மாவை பின்பற்றக்கூடிய நம்பிக்கையுடைய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நிலையங்கள் மற்றும் சமஸ்காரம். நமஸ்காரம். பாட்டியலுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. உன்னை அநேக முறை வெற்றியடைந்த ஆத்மாக்கள் என்ற அனுபவம் செய்கிறீர்களாம். வெற்றியாளராக ஆவது கடினமாக தோன்றுகிறதா அல்லது சுலபமாக உள்ளதா? எனில் எந்த விஷயம் சுலபமானதாக இருக்குமோ அது எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியும். கடினமான விஷயம் சதா எப்பொழுதும் இருக்க முடியாது. அநேக முறை எந்த காரியம் செய்யப்பட்டிருக்கிறதோ அது தானாகவே சுலபமானதாக ஆகிவிடுகிறது. எப்பொழுதாவது ஏதாவது புதிய காரியம் செய்யப்படுகிறது என்றால் முதலில் கடினமாக தோன்றுகிறது. ஆனால் எப்பொழுது செய்யப்பட்டு விடுகிறதோ அப்பொழுது அது கடினமான காரியம் சுலபமாக தோன்றுகிறது. எனவே நீங்கள் அனைவரும் இந்த ஒருமுறை வெற்றியடைந்த வெற்றியாளர்கள் அல்ல.
அநேக முறை வெற்றி பெற்றவர்கள் ஆவீர்கள். அநேக முறை வெற்றி பெற்றவர்கள் என்றால் சதா சுலபமாக வெற்றியின் அனுபவத்தை செய்வர் என்று அர்த்தம். யார் சுலபமான வெற்றி ஆளர்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் இந்த அனைத்து காரியங்களும் நடந்தேறியிருக்கின்றன. ஒவ்வொரு அடியிலும் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்ற அனுபவம் ஏற்படும். நடக்குமா அல்லது நடக்காதா என்ற இந்த சங்கல்பம் கூட எழ முடியாது. அநேக முறை வெற்றி பெற்றவர் என்ற இந்த நம்பிக்கை எப்பொழுது இருக்குமோ அப்போது நடக்குமோ அல்லது நடக்காத என்ற கேள்விக்கு இடமில்லை. நம்பிக்கை அடையாளம் போதை மற்றும் போதை அடையாளம் குஷியாகும். யாருக்கு போதை இருக்குமோ அவர்கள் சதா குஷியாக இருப்பார்கள். எல்லைக்குட்பட்ட வெற்றியாளரிடம் கூட எவ்வளவு குஷி இருக்கிறது. எப்பொழுதாவது வெற்றியை அடைகின்றார்கள் என்றால் வாத்தியங்களை இசைக்கின்றார்கள் அல்லவா? எனவே யாருக்கு போதை உள்ளதோ அவரிடம் அவசியம் குஷி இருக்கும். அவர்கள் சதா குஷியில் நடனமாடி கொண்டே இருப்பார்கள். சரீரத்தால் சிலர் ஆட முடியும், சிலரால் ஆட முடியாது. ஆனால் மனதில் குஷி நடனம் ஆடுவது இது படுக்கையில் இருக்கும் நோயாளி கூட ஆட முடியும். யாராக இருந்தாலும் சரி, இந்த நடனம் அனைவருக்குமே கசுலபமானதாகும். ஏனெனில் வெற்றியாளர் ஆவது என்றால் தானாகவே குஷி வாத்தியம் இசைப்பது என்பதாகும். இப்பொழுது வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றீர்கள், அப்பொழுது கால்கள் தானாகவே நடனமாடுகின்றன. நடனமாட தெரியாதவர்கள் கூட அமர்ந்த வண்ணம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். கால் அசையும் தலை அசையும். எனவே நீங்கள் அனைவரும் அநேக முறை வெற்றி பெற்றவர்கள் ஆவீர்கள். இந்த குசியில் சதா முன்னேறி கொண்டே செல்லுங்கள். உலகத்தில் அனைவருக்கும் வகுப்பது இருப்பது குசிதான். அனைத்து பிராப்திகள் இருந்தபோதிலும் குசி தான் அனைத்து பிராப்திகள் இருந்தபோதிலும் குசி என்ற பிராப்தி இல்லை. எனவே அந்த அறிவற்ற குசி உலகத்திற்கு அவசியமானதாக உள்ளதோ அந்த குசியை சதா பகிர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை பாக்கியவன் என்று தன்னை பாக்கியவன் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியிலும் சிரேஷ்ட பாக்கியத்தை அனுபவம் செய்கின்றீர்களாம். ஏனென்றால் இந்த சமயம் தந்தை பாக்கிய விதாத அடி பாக்கியத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். பாக்கிய விதாத பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாக்கியத்தை கொடுக்கும் சமயத்தில் யார் எவ்வளவு பெற விரும்புகிறோம் அவ்வளவு பெற முடியும். அனைவருக்கும் அதிகாரம் உள்ளது. யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இப்பேற்பட்ட சமயத்தில் எவ்வளவு பாக்கியத்தை உருவாக்கியிருக்கின்றீர்களோ என்பதை சோதனை செய்யுங்கள். இப்பொழுது இல்லையில் பிறகு எப்பொழுதும் இல்லை. அவையால் ஒவ்வொரு அடியிலும் பாக்கியத்தின் ரகையை வரைவதற்கான பேனாவை தந்தை அல்லது குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கின்றார். பேனா தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பேனா கையில் உள்ளது. மற்ற ரேகை எவ்வளவு நீளமாக வரைய விரும்புகிறீர்களோ அவ்வளவு வரைவதற்கான அனுமதியும் உள்ளது. எனவே நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனவே சதா இந்த பாக்கியவான் சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து அந்தளவு சேமிப்பு செய்கிறீர்களா அல்லவா? மிக விரும்பினேன், ஆனால் செய்ய முடியவில்லை. செய்ய வேண்டியது அதிகம் இருந்தது. ஆனால் இவ்வளவுதான் செய்தேன் என்று எதுக்கூடாது. தன்னை பற்றி இந்த புகார் இருக்கக்கூடாது. புரிந்ததா? எனவே பாக்கியத்தின் ரேகையை சிரேஷ்டமாக ஆக்கிக் கொண்டே செல்லுங்கள். மற்ற பிறருக்கு கூட இந்த சிரேஷ்ட பாக்கியத்தின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். என்னுடைய சிரேஷ்டமான பாக்கியம் ஆகா, என்னுடைய சேவை சிரேஷ்டமான பாக்கியம். இந்த குசியின் பாடலை சதா பாடிக்கொண்டே இருங்கள். இந்த குசியின் பாடலை சதா பாடிக்கொண்டே இருங்கள். மூன்று சதா தங்களை சீதர்சன சக்கரதாரி சிரேஷ்ட ஆத்மக்கள் என்று அனுபவம் செய்துள்ளார். சீதர்சன சக்கரம் என்றால் சதா மாயின் அநேக சக்கரங்களில் இருந்து விடுவிக்கக்கூடியது என்று அர்த்தம். சீதர்சன சக்கரமானது சதா காலத்திற்கும் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரி ஆக்கிவிடுகிறது. சீதர்சன சக்கரமானது சதா காலத்திற்கும் ராஜ்ய பாக்கியம் அதிகாராக்கிவிடுது. இந்த சீதர்சன சக்கரத்தை பற்றிய ஞானம் இந்த சங்கமயத்தில் தான் கிடைக்கிறது. நீங்கள் பிராமண ஆத்மாக்கள் ஆவீர்கள், ஆகையால் சீதர்சன சக்கரதாரி ஆவீர்கள். பிராமணர்களை சதா உச்சி குடுமையில் காண்பிக்கிறார்கள். குடுமை என்றால் உயர்ந்த நிலை. பிராமணன் என்றால் சதா சிரேஷ்ட கர்மம் செய்யக்கூடியவர்கள். உயர்ந்த கர்மம் செய்யக்கூடியவர்கள் பிராமணன் என்றால். பிராமணன் என்றால் சதே சிரேஷ்ட தர்மத்தை தாரணை கடைபிடிப்பவர்கள். நீங்கள் அப்பேற்பட்ட பிராமணர்கள் ஆவீர்கள் அல்லவா? பெயரளவில் பிராமணன் அல்ல, காரியம் செய்யக்கூடிய பிராமணன். எனவே பிராமணர்கள் இப்பொழுது இறுதி சமயத்தில் கூட எத்தனை பெயர்கள் உள்ளன. உண்மையான பிராமணர்களை உங்களுடைய இந்த நினைவு சின்னமானது இப்பொழுது வரை இருந்து வருகிறது. எந்த ஒரு உயர்ந்த காரியமானாலும் பிராமணர்கள் தான் அழைப்பார்கள். ஏனெனில் பிராமணர்களே அந்தளவு உயர்ந்தவர்களாவார்கள். எனவே எந்த சமயத்தில் இவ்வளவு சிரேஷ்டமாக ஆகியிருக்கிறீர்கள்? இப்பொழுது ஆகியிருக்கிறீர்கள். ஆகையினால் இப்பொழுது வரை
சிரேஷ்ட காரியத்தின் நினைவுச் சின்னமான இருந்து வருகிறது. ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கர்மத்தையும் சிரேஷ்டமாக ஆக்கக்கூடிய சங்கல்பம், காரியம், வார்த்தை சிரேஷ்டமாகக்கூடிய அத்தகைய சுயதர்சன சக்கரதாரி சிரேஷ்ட பிராமணன் என்ற நினைவு சதா இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம் தன்னுடைய பூஜைக்குரிய நிலையை நினைவில் வைத்து ஒவ்வொரு கர்மத்தையும் பூஜைக்குரியதாக ஆகக்கூடிய பரம பூஜைக்குரியராக தன்னுடைய பூஜைக்குரிய நிலையை நினைவில் வைத்து ஒவ்வொரு கர்மத்தையும் பூஜைக்குரியதாக ஆக்கக்கூடிய பரம பூஜைக்குரியவராக குழந்தைகளாகிய உங்களுடைய ஒவ்வொரு சக்திக்கும் தேவி தேவி ரூபத்தில் பூஜை நடைபெறுகிறது. சூரிய தேவன், வாயு தேவன், பூமா தேவன் இவ்வாறு பயமின்மை என்ற சக்திக்கு காளி ரூபத்திலும் எதிர்கொள்ளும் சக்திக்கு துர்க்க ரூபத்திலும் பூஜை நடைபெறுகிறது. திருப்தியாக இருக்க மற்றும் திருப்திப்படுத்தும் சக்திக்கும் சந்தோஷி மாதா என்ற ரூபத்தில் பூஜை நடைபெறுகிறது. காற்றுக்கு சமமாக லகுவாக இருப்பதற்கு இருப்பதனால் சக்தி வாயு அந்த சக்திக்கு வாயு புத்திரன் ரூபத்தில் பூஜை நடைபெறுகிறது. எனவே தன்னுடைய இந்த பூஜைக்குரிய நிலையை நெல் வைத்து ஒவ்வொரு கர்மத்தையும் பூஜைக்குரியதாக ஆக்குங்கள். அப்பொழுது பரம பூஜைக்குரியர் ஆவீர்கள். ஸ்லோகன்: வாழ்வில் திருப்தி மற்றும் எளிமையினுடைய சமநிலை வைப்பது அனைத்தினுடைய பெரிய விசேஷத்தன்மையாகும். சரளத்தன்மையை சமநிலை வைக்க வேண்டும். திருப்தி மற்றும் சரளத்தன்மை அனைத்தினுடைய பெரிய விசேஷத்தன்மையாக இருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.